வணக்கம். ஜிகே ஹோம்லி டிப்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கர்ப்பிணி பெண்களை பற்றி. கர்ப்பிணி பெண்கள் என்ன வகையான உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும்னா அதோட முழு பொறுப்பும் அம்மாவுக்கு தான் இருக்குது. முதல்ல அவங்க உணவு பழக்க வழக்கம்தான் இதுக்கு காரணம். பெண்கள் அவங்க நார்மலாக இருக்கும்போது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் கர்ப்பமாக இருக்கும்போது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நார்மலாக இருக்கும்போது அவங்களுக்கு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. கர்ப்பமாக இருக்கும்போது அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை பொறுத்து தான் குழந்தையோட வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சின்னு சொல்கிறத இந்த இடத்துல நம்ம குழந்தையோட ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சி வச்சுக்கிறலாம். இப்போ நிறைய பெண்கள் கர்ப்பமாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனேயே விலை உயர்ந்த பழங்கள் சாப்பிட்றது மட்டும்தான் ஆரோக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க கூட இருக்கிறவங்களும் அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. இது அப்படி இல்லை. ஒரு பொருள் விலை அதிகமாகிறதுக்கு ஒரே காரணம் விளைச்சல் கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா அது நம்ம ஊரில் விளையாத ஏதாவது ஒரு பொருளாக இருக்கணும். வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணும்போது அதோடய விலை அதிகமாக இருக்கும், அவ்வளவுதான். நாம் என்ன செய்கிறோம்னா விலை அதிகமாக இருக்கிற ஆப்பிள், ஆரஞ்சு இப்படி பழங்களில் தான் கர்ப்பிணி பெண்கள் நிறையா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி விலை அதிகமாக இருக்க பொருளை சாப்பிட்டா தான் பெண்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க, அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி நம்மளும் அப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இப்போது நடைமுறையிலையும் அதுதான் பழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம எல்லோரும் அதிலிருந்து கொஞ்சம் வெளியில் வரணும். முதல்ல விலை உயர்ந்த பழங்கள் சாப்பிட்றது உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்னா சிசேரியன் எதுக்கு? சிசேரியன்னு சொல்லும்போது அம்மாவோட ஆரோக்கியமும் குழந்தையோட ஆரோக்கியமும் முழுசாக இருக்கிறதில்ல. நார்மலாக பிரசவத்தில் தான், நார்மலான பிரசவத்தில் தான் குழந்தையும் அம்மாவும் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை சுகப்பிரசவம் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி பிறந்தா எல்லோரும் ஆப்ரேஷனா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்பாங்க. ஆனால் இப்போது அது தலைகீழ மாறிடுச்சு. குழந்தை சுகப்பிரசவமாக பிறந்தா அதை எல்லோரும் ஆச்சரியமாக கேட்குறோம். என்னது சுகப்பிரசவமா அப்படின்னு? இது ரொம்பவும் சிந்திக்கக்கூடிய விஷயம். சுகப்பிரசவம் ஆகக்கூடிய பெண்கள் குறைஞ்சது 10 நாள் கூடுனா 30 நாளில் நல்ல ஆரோக்கியமாக ஆயிடுவாங்க. அவங்க வேலைகளை அவங்களே நார்மலாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் சிசேரியனான பெண்கள் ஆரோக்கியமாகிறதுக்கு குறைஞ்சது 3 மாதம் கூடுனா 6 மாதம் ஆகும். அப்போது அவங்கள அவங்களே கவனிச்சிக்க ஒரு ஆள் வேணும்னு சொல்லும்போது அவங்களால் குழந்தைய எப்படி கவனிச்சிக்க முடியும்? குழந்தையோட ஆரோக்கியம் அங்கேயே முழுமையாக இருக்காது. தாய்ப்பால் சுரப்புக்கு காரணமாக இருக்கிற ஒரு வகையான கருவாடு, பயிர் வகைகள் எல்லாம் சிசேரியன் பண்ணுறவங்க புண்ணு இருக்கிறதுனால சாப்பிட முடியாது. அதை அப்படி சாப்பிட்டா உடம்பில் இருக்கிற புண்ணு சீக்கிரம் ஆறாது, அது உண்மைதான். ஆனால் குழந்தைக்கு தாய்ப்பாலை விட சிறந்த உணவு எதுவும் இல்லை. குறைஞ்சது ஒரு 6 மாதம் வரையாவது குழந்தைகள் தாய்ப்பால் மட்டுமே குடிக்கணும். கூடுனா 1 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கிறதுல குழந்தைகள் உடல் ரீதியாக ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. 1 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அவங்க உடம்புல அதிகமாக இருக்கும். அதுதான் ஆரோக்கியமான குழந்தையாகவும் இருக்கும். இப்போது தாய்ப்பால் கொடுக்காம நிறைய பவுடரை பாலாக்கி கொடுக்குற பழக்கம் நடைமுறையில் இருக்குது. இந்த பவுடர் பால் குடிக்கிற குழந்தைகள் உடம்பு மட்டுமே வளரும், குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். அடுத்து குழந்தை உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப இருக்காது, குறைவாகவே இருக்கும். குழந்தைகள் வளர வளர தான் அதுவே நமக்கு புரியும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, பவுடர் பால் குடிக்கிற குழந்தைகள் அவ்வளோ ஆக்டிவாக இருக்காது. இதையெல்லாம் தடுக்கணும்னா கர்ப்பமாக இருக்கிற காலத்திலேயே பெண்கள் நல்ல உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும். அது என்னன்னு பார்ப்போம். பெண்கள் 40 நாள்லேயே கர்ப்பமாக இருக்க தெரிஞ்சிடும். அப்போ இருந்தே அவங்க நல்ல உணவு பழக்க வழக்கத்தை ஆரம்பிக்கணும். அதில் முதல்ல கீரை வகைகள், எல்லா விதமான கீரைகளையும் சாப்பிடலாம். குறிப்பாக சொல்லணும்னா பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரை அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் குழந்தைக்கும் சரி கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி பார்வை குறைபாடுன்றது வராது. பார்வை குறைபாடுன்னு சொல்கிறது லைஃப் லாங் அந்த குழந்தைய பாதிக்கும். இப்போது
ஒரு 5 வயசு குழந்தையே நம்ம கண்ணாடி போட்டு இருக்கிறத பார்க்குறோம். அது அந்த குழந்தையோட தப்பு கிடையாது. கர்ப்பமாக இருக்கும்போது ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டோம்னா குழந்தைக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அதையெல்லாம் மாற்றணும்னா நம்ம கர்ப்பமாக இருக்கும்போதே ஆரோக்கியமாக உள்ள உணவை சாப்பிட ஆரம்பிக்கணும். பொன்னாங்கண்ணி கீரையை சிறுபருப்பு போட்டு சமைச்சி 2 கைப்பிடி வெறும் சாதமும் 1 கைப்பிடி கீரையும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடலாம். கீரை வகைகளை அப்படி சாப்பிட்டாதான் அதோடய பலன் அதிகமாக கிடைக்கும். அப்படி இல்லாமல் சாம்பார் ரசம் 3 வகையான கூட்டு அதில் கீரையும் ஒன்று அப்படின்னு சாப்பிட்டா கீரையை தொட்டுக்கிற மட்டும்தான் செய்வோம், அதோடய முழு பலனும் முழுமையாக கிடைக்காது. அடுத்தது முருங்கைக்கீரை குழந்தைக்கும் சரி அம்மாவுக்கும் சரி நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அது கொடுக்கும். இதையும் 2 கைப்பிடி சோறு 1 கைப்பிடி கீரைன்னு சேர்த்து சாப்பிட்டா அதோட பலன் முழுமையாக கிடைக்கும். அப்போது சாம்பார் ரசம் கூட்டுன்னு ருசியாக சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்லை, பொதுவாக கர்ப்பமாக இருக்க பெண்கள் 1/2 வயதுக்கு தான் சாப்பிடணும். அது சீக்கிரமாக ஜீரணமாகிறதுக்கு உதவும். ஒருவேளை சாப்பிட்ற சாப்பாடை 2 வேளையாக பிரித்து சாப்பிடலாம். அப்போது ஒரு நாளைக்கு 6 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது வயிறு ஹெவியாக இருக்காது. ஒரு சிலர் அதிகமாக சாப்பிட்டுட்டு திட்டுமிட்டு அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்படி சாப்பிடும்போது அந்த பிரச்சனை இருக்காது. இப்போது அந்த 6 வேளை உணவில் தான் 1 வேளை கீரையும் சாதமும் மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். மற்ற 5 வேளையும் வாய்க்கு ருசியாக எது வேணாலும் சாப்பிட்டுக்கிறலாம். குறிப்பாக அதில் 2 கீரை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அப்போ வேறு கீரையெல்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்லை, எல்லா கீரையும் இப்போ சொல்லியிருக்கிற மாதிரியே செஞ்சு சாப்பிடலாம். எந்த கீரை சமைச்சாலும் 2 கைப்பிடி சோறு 1 கைப்பிடி கீரைன்னு சேர்த்து சாப்பிடுங்க. அது அந்த கீரையோட பலனை நமக்கு முழுமையாக கொடுக்கும். அடுத்து காய்கறி. கீரையை சொன்னது மாதிரி ஏதாவது ஒரு காய்கறியை தினமும் கூட்டாக வச்சு 2 கைப்பிடி சாதம் 1 கைப்பிடி கூட்டுன்னு சேர்த்து சாப்பிடலாம். எல்லா வகையான காய்கறியும் இப்படி சேர்த்துக்கிறலாம். குறிப்பாக சொல்லலைன்னா சுரைக்காய் அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு நீர் பிரிகிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்து பச்சை காய்கறிகள். ஏதாவது நொறுக்கு தீனியாக திங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சையாக நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. இப்போ ஏற்கனவே ரொம்ப மருந்து அடிக்கிறாங்க காய்களுக்கு, அதனால் அந்த காய்களை வெட்டாமல் அப்படியே தண்ணியில் 1-5 நிமிஷம் போட்டுருங்க. அதில் இருக்க மருந்து ஓரளவு வெளியில் இருக்கிறது போயிடும். அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு பச்சையாக சாப்பிடக்கூடியது என்னென்னு பார்ப்போம். கேரட், வெண்டைக்காய், தக்காளி, மாங்காய், அடுத்து தேங்காய். தேங்காயாவையும் பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாம் வேக வைக்காமல் பச்சையாக சாப்பிடக்கூடிய பொருள். எல்லாத்தையும் லேசாக கழுவிட்டு சாப்பிடுங்க, அவ்வளோதான். அடுத்து முட்டைக்கோசு, பீட்ரூட்டு இதெல்லாம் கூட சீவிட்டு ஒரு சாலட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இதுவும் பச்சையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து ஒரு எலுமிச்சம்பழம், அதில் பாதி பழத்தை மட்டும் எடுத்து ஜூஸ் போட்டு டெய்லி குடிக்கலாம். அந்த உடம்பு சோர்வாகாமல் இந்த எலுமிச்சம்பழம் பார்த்துக்குறோம், உடம்பை நல்லா புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறோம். கர்ப்பிணி பெண்கள் டெய்லியும் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை ஜூஸாக குடிச்சிக்கிறலாம். அடுத்து பயிறு வகைகள். இதில் கொண்டக்கடலை, பச்சை பயிறு இந்த 2 பயிறு வகைகளையும் அடிக்கடி சேர்த்துக்கிறலாம். சுண்டல் மாதிரி முத நாளே ஊற வச்சு மறுநாள் வேக வச்சு சுண்டல் மாதிரி எடுத்து சாப்பிடலாம். இல்லைன்னா முடிஞ்சவங்க ஊற வச்சுட்டு 1-2 நாள் முளை கெட்டிக்கிட்டு அது லைட்டாக முளை விட்ருக்கோம், அதுக்கு பிறகு சாப்பிட்டிங்கன்னா அதோடய சத்து 1 மடங்குன்றது 2 மடங்காக மாறிடும் அது முளைக்கும் போது. அப்படி முடிஞ்சவங்க சாப்பிடலாம். முடியாதவங்க ஊற வச்சுட்டு உடனே வேக வச்சு சுண்டல் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. இதில் எந்தெந்த பயிரும் உங்களுக்கு சாப்பிட இஷ்டமோ எல்லா வகையான பயிரும் சாப்பிடலாம். ஆனால் இதில் மொச்சப்பயிறு மட்டும் ஒரு சிலர் உடம்புக்கு ஒத்துக்கிறாது, அவங்க மட்டும் இந்த மொச்சப்பயிரை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு சில பெண்களுக்கு கர்ப்பமாக இருக்கும்போது உடம்பு ஊறுறது சகஜம். அவங்க இந்த இது மொச்சப்பயிரை சாப்பிடும்போது அந்த உடம்பு ஊறுறது வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த மொச்சப்பயிரை மட்டும் கட் பண்ண சொல்கிறோம். உடம்பு ஊறுறதுக்கு நிறைய ரூபா செலவழிக்கலாம் தேவையில்லை. எப்படினாலும் உங்களுக்கு உடம்பு ஊற தான் செய்யும். அது கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு இருக்க தான் செய்யும். அது குழந்தை பிறந்த பிறகு அது சரியாக வந்துடும். ஒரு சிலருக்கு 1 மாதம் 2 மாதத்துலேயே சரியாக வந்துடும். அது நார்மல் தான், அது பயப்பட வேண்டாம். அதை சாதாரணமாக எப்படி அதை குறைச்சிக்கிறலாம் அப்படின்னா ஊறுற இடத்துல தேங்காய் எண்ணெய் தேய்க்கலாம். நல்லா கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா குளிர தேய்ச்சிக்கிறலாம். அவங்க குளிக்கும்போது குளிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி வேப்பலை போட்டு குறையா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை சேர்த்து குளிக்கிற தண்ணியோடு குளித்தாங்கன்னா அந்த ஊறுறது கொஞ்சம் குறையும்.
அடுத்து இந்த நைட்டு பால் குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அந்த பாலில் ஒரு கா டீஸ்பூன் மஞ்சத்தூளை கலந்து அந்த பாலை குடிக்கலாம். இது டெய்லி குடிக்கக்கூடாது, வாரத்தில் ஒரு நாள் குடித்தா போதும். அதிலே அந்த உடம்பு ஊறுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கம்ப்ளீட்டாக கேட்குமானா அது சொல்ல முடியாது, குறைய தான் செய்யும். இது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும், இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. டெலிவரிக்கு பிறகு கண்டிப்பாக அது குறைஞ்சிரும், அதனால் பயப்பட வேண்டாம். இது வயிற்றில் இருக்க குழந்தைக்கு வந்து தலையில் முடி அதிகமாக இருந்தால் அப்படி ஊறுன்னு சொல்லுவாங்க, அதனால் இது எந்த பயமும் இல்லை. குழந்தை பிறந்த பிறகு சரியாக வந்துடும். அதை நினச்சி உடம்பு ஊறுறத வச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு தேவையில்லாமல் நிறையா பணத்தையும் செலவழிக்க வேண்டாம். அடுத்து பழங்கள். பெண்கள் கன்சீவாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனேயே பப்பாளி பழமும் அண்ணாச்சி பழமும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அந்த ரெண்டு பழத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. மற்ற எல்லா வகையான பழங்களும் சாப்பிடலாம். குறிப்பாக கொய்யாப்பழம் சாப்பிடலாம். ஆப்பிளை விட பல மடங்கு சத்து இதில் அதிகம். ஆனால் இது நம்ம ஊரில் பரவலாக விளைகிறதுனால இதோட விலை கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். விலை கம்மிங்கிறதுனால பழத்தில் இருக்க சத்து கம்மின்னு நினைக்க வேண்டாம். அடுத்து முந்திரி. இதுவும் அப்படித்தான். ருசிக்காக இப்போ எல்லாருமே சீட்லெஸ் முந்திரி தான் சாப்பிட்றோம். விதையே இல்லாத அந்த பழத்தில் ருசி மட்டும்தான் இருக்கும், அதனால எந்த பயனும் கிடையாது. விதை இருக்கிற கருப்பு முந்திரி பச்சை முந்திரியே சாப்பிடுங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது. அதில் இருக்கிற சத்தும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடுத்து சாத்துக்குடி பழத்தை தவிர வேறு எந்த பழங்களையும் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. எல்லா பழங்களையும் கடித்து மென்று நல்லா சாப்பிடுங்க. அது உமிழ்நோரோடு உள்ளே போகும்போது தான் உடம்புக்கு நல்ல ஜீரணத்தன்மை இருக்கும். நாம் சாப்பிட்ற சாப்பாடு நல்லா ஜீரணமாகும். பழங்களை ஜூஸ் போட்டு சாப்பிட்டா குறைஞ்சது ஒரு 3 நிமிஷத்தில் குடிச்சிருவீங்க, அதோடய ருசியை முழுசாக உணர முடியாது. பல வகைகளை நல்லா கடித்து ருசித்து ருசித்து சாப்பிடணும், அப்போ தான் அதோடய ருசியை அனுபவிக்க முடியும். பழங்களை ஜூஸாக யார் சாப்பிட்லான்னா ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க, எந்திரிச்சு சாப்பிட முடியாது. அவங்க தான் இப்படி ஜூஸாக சாப்பிட்லாம், அது தப்பு கிடையாது. நம்ம முடிஞ்சவங்க அதை கடித்தே சாப்பிடுங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது ரொம்ப. அடுத்து இந்த கேப்ப மாவு கம்ப மாவு இந்த இதெல்லாம் இதிலலாம் வச்சு கூழ் செஞ்சு சாப்பிடலாம். கர்ப்பமாக இருக்கவங்க குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் உங்களுக்கு சுகப்பிரசம் ஆகுறதுக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு மாவுமே கடையில் ரெடிமேடாக கிடைக்குது. இதில் செஞ்சு அந்த வேலை ஒரு வேளை ஆறு வேளை வேலையில் ஒரு நேர உணவாக இந்த கூழை எடுத்துக்கோங்க. இந்த கூழோடு சேர்த்து 2 அல்லது 3 சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடலாம். அது ரொம்ப சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது. கூழோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தில் காரத்தன்மை தெரியாது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும். கூழும் 1 கிளாஸ் குடிக்கிறது அந்த ஈஸியாக குடிச்சிடலாம் நீங்கள் அந்த வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிடும்போது. அடுத்து ஒரு சிலருக்கு ரத்தம் கம்மியாக இருக்கும்ன்ட்டு டாக்டர் சத்து மாத்திரை கொடுத்துருப்பாங்க. அது ரத்தம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, ரத்தத்தில் உள்ள இம்யூனிட்டி லெவல் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதை எப்படி போக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இந்த இம்யூனிட்டி லெவல் கம்மியாக இருக்கிறது தான் டாக்டர்ஸ் வந்து ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிடுங்க, முழுசாக உருவம்னே கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு கீரையை வந்து உருவ வேண்டாம், அப்படியே இனுங்கி போட்டுருங்க. அந்த முழு காம்போடையே இனுங்கி இனுங்கி போட்டு 1-2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க வைங்க. அந்த காம்பையும் சேர்த்தே உள்ளே போடலாம், ஜூஸ் மட்டும்தான் நம்ம குடிக்க போகிறோம். காமையும் சேர்த்து நல்லா வேக வைங்க. அதோட ருசிக்காக 2 இல்லைனா 3 சின்ன வெங்காயத்தை 2 கீறி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளவும் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. அந்த 2 கிளாஸ் தண்ணியும் நல்லா கொதித்து 1 கிளாஸ் தண்ணியாக வத்திரட்டும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு 2 கல் உப்பு மட்டும் ருசிக்காக போட்டுக்கிட்டு ஓரளவு வெதுவெதுப்பாக இருக்க சூட்டில் குடிங்க. இதை தொடர்ந்து குடிக்கலாம், டெய்லி கூட குடிக்கலாம். முடியாதவங்க 1 நாள் 2 நாள் குடிங்க. இப்படி 1 மாதம் குடிச்சிட்டு போய் டாக்டர்கிட்ட அதே டெஸ்ட்டு எடுத்து பாருங்கள். ரத்தத்தில் அந்த இம்யூனிட்டி லெவல் அதிகமாக இருக்கும், அதை டாக்டர்ஸே சொல்லுவாங்க. இதை 9 மாதம் வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம். 9 மாதம் கழித்து சுகப்பிரசவம் ஆகணும்னு நினைக்கிறவங்க முக்கியமாக ஒரு வேலை செய்யணும். இது செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சுகப்பிரசவம் நடக்கிறது 100% உண்மை. அதுக்கு யார்கிட்டையுமே கேட்க வேண்டாம், கண்டிப்பாக சிசேரியன் இருக்காது. அது என்னென்னு பார்ப்போம். முருங்கைப்பூ. நம்ம ஊரில் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் முருங்கை மரம் இருக்குது. எப்படியாவது 1 கைப்பிடி கூட வேண்டாம், 1/2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை டெய்லி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 9 மாதம் பிறந்த பிறகு அதுக்கப்புறம் 10-20 நாள் தான் சாப்பிட வேண்டியிருக்கும். அப்படி
ஒரு கை இப்படி அளவு முருங்கைக்கீரை நல்லா கழுவிட்டு விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு அதை மட்டும் வதக்குங்க. லேசாக உப்பு போட்டுக்கோங்க, வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். லைட்டாக நல்லா முக்காவே காட்டு வந்தால் கூட போதும், லேசாக வதக்குங்க. விளக்கெண்ணெயில் தான் கண்டிப்பாக வதக்கணும். அதை வதக்கி ஒரு கைப்பிடி தான் இருக்கணும். ஒரு கைப்பிடி போடும்போது அந்த ஒரு வாய்க்கு தான் மொத்தமே வரும். அதை அப்படியே சாப்பிட்ருங்க, அது கூட எதுவுமே சேர்க்க வேண்டாம், அப்படியே சாப்பிட்ருங்க. அப்படி 9 மாதம் பிறந்த பிறகு டெய்லி அந்த முருங்கை பூ சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு 100% நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து அசைவ வகைகளில் என்ன சாப்பிட்லான்னு பார்ப்போம். ஆட்டுக்கறி சாப்பிட்லாம் கண்டிப்பாக. ஆட்டுக்கறி, கோழிக்கறி சாப்பிட்றதா இருந்தால் பிராய்லரை தவிர்க்கிறது நல்லது, நாட்டுக்கோழி கிடச்சா சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா அது என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து மீன் அடிக்கடி சாப்பிடுங்க. மீன் வந்து உங்களுக்கும் நல்லது, குழந்தைக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். அது மீன் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. டெய்லி ஒரு முட்டை சேர்த்துக்கிறலாம். ஒரு சிலருக்கு அந்த முட்டை வாட பிடிக்காது, பிடிக்காதவங்க முட்டையை விட்டுருங்க. அடுத்து கருவாடு, கருவாடும் உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க. ஒரு சிலருக்கு இந்த ஊறுற பிரச்சனை இருந்தால் கருவாடும் காய்களில் கத்தரிக்காயும் கட் பண்ணிக்கோங்க. அது வந்து ரெண்டும் அந்த உடம்பு ஊறுறதுக்கு சம்மந்தப்பட்டது. ஊறலைனா கருவாடும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறலாம். உடம்பு ஊறுறவங்க இந்த ரெண்டையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இறைச்சி சாப்பிடலாம், முட்டை ஒரு முட்டை பிடிச்சவங்க சாப்பிட்டுக்கிறலாம், பிடிக்காதவங்க விட்டுருங்க. இந்த மீன் மட்டும் அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இனி அடுத்த வீடியோவில் கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன வேலை பார்த்தா சுகப்பிரசவத்துக்கு அது உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் இதுபோல் தகவல் தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம ஜிகே ஹோம்லி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை முழுசாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.